மதிப்புக்குரிய பேரன்புடைய என் சகோதர சகோதரிகளே, இந்த மேடைகளை விட்டிருக்கும் திரைப்பட ஜாம்பவான்களே, என்னுடைய ஊடக நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, உங்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தினுடைய டைட்டில் எமக்கு தொழில் ரொமான்ஸ். எனக்கு அந்த வயசெல்லாம் கடந்து போச்சு, 75 வயசை கடந்து விட்டதால் தம்பி திருமறைக்கு மட்டும்தான் அது உரியது. அவன் எப்பொழுதுமே ரொமான்ஸாக தான் இருப்பாப்ல, கடுமையான உழைப்பாளி. அந்த உழைப்பை இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அதே இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். அதே மாதிரி இந்த படத்தை உருவாக்குவதற்கு, அதை வந்து இந்த படம் மட்டும் இல்லை, சிறிய பட்ஜெட்டில் செய்யக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு, பெரிய பட்ஜெட்டில் பண்ற படங்களுக்கு மிகப்பெரிய ஃபைனான்சியர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர்களுக்கு கை கொடுத்து உதவுற ஒரு திருப்பதி வெங்கடாஜலபதியாக மகேந்திரன் நகர், அவருடைய உழைப்புல இந்த படம் வந்து, அவரும் தம்பி திருமலையை சேர்ந்து இந்த படத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதனால முதல்ல வந்து இந்த சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு உதவி பண்ற இந்த மகேந்திரன் நகருக்கு இந்த சபையின் வாயிலாக என்னுடைய நன்றியும், மேலும் மேலும் சிறிய தயாரிப்பாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லிட்டேன். அதே மாதிரி எங்க அண்ணன் கே ராஜன், அவர் திட்டுவாரு, சண்டை போடுவாரு, பேசுவாரு, ஆனா உரிமையோட எல்லாத்தையும் பண்ணுவாரு. எங்களை மாதிரி சின்ன தயாரிப்பாளர்கள் போய் நிற்கும் பொழுது, போடா போய் செய்யடா, நான் இருக்கிறேன்டான்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு எங்களுக்கு காவல் தெய்வம் எங்கள் அண்ணன் கே ராஜன். அதே வந்து இந்த மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு மத்தியில நான் வந்து தம்பி திருமலைக்காக வேண்டி இங்க பேச வந்த கூட, இதனுடைய படத்தினுடைய இயக்குநர் தம்பி ரொம்ப சின்ன வயசு இப்பதான் பார்த்தேன், நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா படம் பார்க்கும் போதே தெரியுது அதனுடைய அந்த ஃபேக்ட் எப்படி படம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி. அது வந்து அதுவும் ஒரு காமெடி படம்னு சொல்லி சொன்னாங்க. அதனால முழு படத்தையும் எங்களுக்கு பார்க்கறதுக்குரிய வாய்ப்பு வெகு விரைவில் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய சிறந்தார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.